السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிகு உறவுமுறை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் தினமும் ஹதீஸ் அணிகின்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஹதீஸினுடைய தலைப்பு முஹர்ரம் மாதம், அது இறைவனின் மாதம். இறைத்துவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலுல் அஷ்ஹுரி ஷஹ்ருல்லாஹி அல்லதி தத்உனஹுல் முஹர்ரம். மாதங்களில் இறைவனிடத்தில் மிகவும் ஏற்றமான மாதம் நீங்கள் அழைக்கிற முஹர்ரமுடைய மாதம் என்றார்கள் நாயக கண்மணி நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 12 மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதத்தை அல் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியத்திற்குரிய மாதம் என்று தேர்ந்தெடுத்த அல்லாஹ் இந்த மாதத்திற்கென பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் மாதமாகவும் இந்த முஹர்ரமுடைய மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு மொஜிசாத்துகளை, அற்புதங்களை நபிமார்களுக்கு நிகழ்த்தி தந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டங்கள் எல்லாம், அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு அளித்தான். அதுபோன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு நோன்பென்றால் இந்த மாதத்தில் வருகிற ஆஷிராவுடைய நாளில் வைக்கிற நோன்பு என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதுபோன்று நம் உயிரினும் மேலான நாயக கண்மணி நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்துதான் இந்த ஹிஜ்ருனுடைய ஆண்டும் கணக்கிடப்படுகிறது. நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் ரபியுல் அவளுடைய மாதத்தில் தான் நடந்தது. ஆனாலும் முஹர்ரம் மாதத்தை நாம் ஹிஜ்ரத்தினுடைய முதல் மாதமாக வைப்பதற்கு காரணத்தை சில பெருமக்கள் சொல்லுவார்கள், நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வலில் தான் தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள், ஆனால் அதற்கான திட்டத்தை முஹர்ரமுடைய மாதத்திலே நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தார்கள் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவைகளில் ஏன் ஹிஜ்ரத்தினுடைய அந்த நிகழ்வை இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஹிஜ்ரினுடைய ஆரம்பமாக வைக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு காரணங்களை சஹாபாக்கள் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நடந்த மியராஜுடைய பயணத்தை ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வாக, ஆரம்பத்தினுடைய நிகழ்வாக மையமாக வைத்திருக்கலாம், இல்ல ஒரு பத்ர் போரை வைத்திருக்கலாம், ஒரு உஹுத் போரை வைத்திருக்கலாம். நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு தகவலை வைத்திருக்கலாம், நிகழ்வுகளை வைத்திருக்கலாம். சொல்லதான் சொன்னாங்களே, என்னுடைய மரணமும் உங்களுக்கு நல்லதுதான், என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு நல்லதுதான். நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பை, நம்மை விட்டு பிரிந்த அந்த நாளை ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கமாக வைத்திருக்கலாம், பிற மதத்தினர்கள் வைத்திருப்பதை போல. அவைகளை எல்லாம் சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்காமல் ஹிஜ்ரத்தினுடைய அந்த நிகழ்வை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சகாப்தத்தினுடைய ஒரு வெற்றியினுடைய ஒரு நிகழ்வு. மக்கமா நகரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டும் அவர்கள் துன்பத்திற்குள்ளாகி கொண்டே இருந்தார்கள். மதீனா நகரத்திற்கு சென்றபோதுதான் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு வளர்ச்சி, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவதற்குள்ள ஒரு மதீனா நகரம் கிடைத்தது, அன்சாரி சஹாபாக்கள் கிடைத்தார்கள், மஸ்ஜிது குபா கிடைத்தது, மஸ்ஜிதுல் கிபிலத்தை நினைத்து கிடைத்தது, நம் உயிரினும் மேலான நாயக கண்மணி நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிருக்கிற மஸ்ஜிது நபவி கிடைத்தது என்பதை மையமாக வைத்துதான் ஹிஜ்ரத்தினுடைய அந்த நிகழ்வை மையமாக வைத்துதான் ஹிஜ்ரினுடைய வருஷத்தை சைனா உமர் ரதியல்லாஹுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய அவர்களுடைய உபசரிப்பும் அரவணைப்புமே நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்விலே அந்த சவுரு குஹைல நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த உரையாடலின் போது, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் அந்த படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோன்று சரி, அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினர்கள் ஆயிஷா சித்தீகா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பெற்ற அவர்கள் செய்த அந்த தியாகத்தையும் நாம் நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும். அதுபோன்று இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பல்வேறு பாடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த மதீனா நகரத்தை நமக்கு தந்திருக்கிறான். அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
தியாகத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திற்கு அல்லாஹ் எப்படி வஹியை அறிவித்து கொடுத்தான், எங்கு அந்த ஒட்டகம் சென்றது, யார் வீட்டுக்கு சென்றது, அந்த வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு வருடங்களுக்கு முன்பாகவே அஸ்அத் அல் ஹுமைரி துப்பா என்கிற ஒரு மன்னரால் அன்பளிப்பு வழங்கப்பட்டது என்கின்ற அவ்வளவு சம்பவங்களையும் நிகழ்வையும் நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டை நாம் முடிந்த வரைக்கும் நம்முடைய மதரசாக்களில், நம்முடைய கல்வி நிறுவனங்களில், பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த ஆண்டை நாம் நம்முடைய நிகழ்வாண்டாக நம்முடைய கணக்கீடுகளிலே அவைகளை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வின் பொருட்டால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழுமையாக்கி தருவானாக. அந்த சஹாபாக்களை மதிக்கிற நல்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் உருவானாக. வாஹர் தவா அஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.